ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சப்பாத்தி கேட்கறது ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக வந்துட்டு இன்றைக்கி நம்ம பட்டாணி ஒரு கப் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சிருக்கு ரொம்ப நேரம்லாம் கிடையாது அது கூடவே நம்ம வீட்டில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீளநிலமாக கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயும் வச்சுருக்கு எப்போயுமே நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா செய்யும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு சின்ன குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடாகிடுச்சு இது கூடவே வந்துட்டு கொஞ்சோண்டு பிரியாணி இலை சோம்பு ரெண்டு ஏலக்காய் பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு ரெண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எப்போயுமே வந்துட்டு நம்ம பட்டாணி கிரேவி எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி செய்ய மாட்டோம் சரி இந்த டைம் வந்து இப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் செஞ்சிட்ருக்கோங்க நம்ம சப்பாத்தின்னு எடுத்துட்டோம்னா சன்னா செய்வோம் குருமா செய்வோம் அதை விட்டுட்டா வந்துட்டு தக்காளி சாப்ஸு இந்த மாதிரி தாங்க செய்வோம் இந்த டைம் வந்துட்டு சரி கொஞ்சம் பட்டாணி வீட்டில் இருந்துச்சு அதில் வந்து ஃபுல்லாத்தையுமே சேர்க்காமல் கொஞ்சமாக இந்த குரு பட்டாணி கிரேவிக்கு எடுத்துகிட்டு பேலன்ஸை வந்துட்டு ஏதாவது சாதம் செய்யும்போது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் கிரேவிலாம் செய்யும்போது இந்த குழம்பெல்லாம் செய்யும்போது பட்டாணி குழம்பு கொஞ்சம் அதிகமாக செஞ்சிட்டோம்னா கூட காலையிலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் வந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும் கார்த்திகேற்ற மாதிரி ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பழம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ரெசிபியை பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நான் செய்யல தம்பியும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு அத்தை பையனும் அந்த வந்து தான் செஞ்சுட்ருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணிணாங்க நான் வந்து சும்மா பார்த்துட்டு வீடியோ தாங்க எடுத்துகிட்டு இருந்தேன் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இது நார்மலாக செய்கிறத விடவே வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க கடையில் எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த பட்டாணி குழம்போட டேஸ்ட் வந்துட்டு இதில் அப்படியே இருந்துச்சு வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துருக்குறங்காட்டியும் இதை சாப்பிடும்போதுட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க இது ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் மா சால்ட் போட்டுக்கிட்டாங்க லைட்டாக இதையோ கலந்து விட்டுருங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு வெஜிடபிள்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உப்பு பிடிச்சி நல்லா கிடைக்குங்க அதையும் போட்டு கலந்து விட்டுருங்க இந்த பட்டாணி பா குழம்பு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தோசை இட்லி சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நாங்கள் சப்பாத்தி செஞ்சுருந்தோங்க பட் இந்த சப்பாத்திக்கு பதிலாக வந்து நம்ம சப்பாத்திக்கு பதிலாக இதில் வந்துட்டு நம்ம பரோட்டா செஞ்சு இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ருந்தோம்னாலும் நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குன்னு தோணுச்சுங்க இந்த குருமா செஞ்சதுக்கப்புறமா இப்போ இதில் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தட்டி அதில் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம் லைட்டாக வெந்து கிடைக்கட்டும் அடுத்து தான் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அதில் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு தோண்டி வச்சுருக்க தேங்காய் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கசகசாக சேர்த்துக்கோங்க நிறையா சேர்க்க வேணாம் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மல்லித்தூள் அரை முக்கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கரம் மசாலா இருந்துச்சுனாலும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னாலே கரெக்டாக இருக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டோம்ன்றோம் நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கடைசியாக பட்டாணி போடுறதுக்கே மறந்துட்டாங்க அப்புறம் நான் ஞாபகப்படுத்துனங்காட்டி தான் எடுத்து பட்டாணியே போட ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும் ஊற வச்சுருக்கிற பட்டாணியை எடுத்து இப்போ லைட்டாக உள்ளே சேர்த்துக்கலாங்க உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் பட்டாணி தாங்க இதை இருக்கக்கூடிய ஒரு பெரிய டேஸ்ட்டு அதனால் பட்டாணி சேர்த்து செய்யுங்க நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம சப்பாத்தி கூட நல்லா சப் ஒரு சப்பாத்தி உள்ளே உள்ளே வச்சு சாப்பிடும் போது நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இப்போ நமக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு ரெண்டு தான் சேர்த்துடணும் அதனால கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கலை அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட நல்லா மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க என்றைக்குமே நம்ம வந்து வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுற மிளகாய் தான் சேர்ப்போங்க அதனால் வந்து லைட்டாக சேர்த்தாலே போதும் கடையில் வாங்குறதை விடவே இப்போ இது நல்லா கலந்தாச்சுங்க அந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேங்காய் பேஸ்ட்டும் ரெடியாக இருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துட்டு உள்ளே வேணாலும் கலந்து ஊற்றிக்கலாங்க இந்த கட்டணி குருமா பார்த்துட்டோம்னா சிம்பிளான ப்ரிப்ரேஷனில் செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான டிஷ்ஷாக இருக்கும் இது செய்கிறதுக்கு வந்துட்டு கம்மியான டைம் நாங்கள் தேவைப்படுச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்துச்சு அதுக்குள்ளே வந்துட்டு டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டாங்க நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் கிரேவியாக பண்ணணும்னு நினச்சோம்னா லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் விட்டலாம் இல்லை நமக்கு கொஞ்சம் நல்லா குருமா ஸ்டேஜுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் குருமா ஸ்டேஜுக்கு விற்கிட்டு ஒரு ஒரு சம்பள அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம லைட்டாக கூட தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே டேஸ்ட்டு பிடிச்சதுக்கப்புறமா கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணி கிரேவி மாதிரி எடுத்து சாப்பிட்லாம் எல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு மட்டும் பார்த்துட்டு குக்கர் வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு மூணு நாலு விசில் விட்டோம்னாலே நமக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ விசில் வந்துடுச்சு இப்போ எடுத்து பார்த்தலாம் நம்மளோட குருமா எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணும்போது செம ஸ்மெல் வந்துச்சுங்க இதை இப்போ கலந்தும் பார்த்தடலாம் எல்லாம் நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு மேலே மல்லித்தலை தூவிட்டு அப்படியே இதை வந்து இறக்கிடலாம் இந்த சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா சப்பாத்திக்கு வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு சப்பாத்தியும் வந்துட்டு நான் கல்லில் போட்டு சுட்டுட்ருக்கேன் ஒன்று ஒன்றா சுட்ட சுட சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நானும் சுட்டுருந்தேன் அப்புறம் நான் சாப்பிட்டேங்க இந்த குருமாவுக்கும் சப்பாத்திக்கும் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக வந்து வீட்டில் பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு சாப்பிட பிடிக்காத சமயங்களில் நிறையா வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குருமாவை பட்டாணி குருமாவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்